டாக்டர் விஜய் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க, டாக்டர் விஜய் இன்றைக்கி படங்கள் வந்து 100 நாள் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய கனவாக இருக்குது. தளபதி மாதிரியான ஹீரோக்கள் நடித்தா மட்டும்தான், ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த கெப்பாசிட்டி உள்ள ஸ்டார் நடித்தா மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் வெளியில் பேசுகிறவங்கலாம் பேசுவாங்க, அவர் வந்து அவங்க அப்பாவனால பெரிய ஆளாகிட்டார், பெரிய ஹீரோ ஆகிட்டார், அப்போலாம் இல்லை. அதாவது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் வரும். அப்படின்னு பார்த்தா நீங்கள் பல ஜாம்பவான்களோட மகன்கள்லாம் பெரிய ஹீரோ ஆக முடியல. அதுக்கு அவர் தனிப்பட்ட அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல் கெப்பாசிட்டியில் அவர் இருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தளபதி மாதிரியான ஹீரோக்கள் நடக்கும்போது மட்டும்தான் படங்கள் 100 நாள் ஓடும்போது சந்தோஷம். ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு பணி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எல்லாருக்கும் வருமானு தெரியல. இவருக்கு வந்து 100% அவரை பார்த்து நான் என்ன ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நினச்சா எவ்வளோ வசதியாகனாலும் எவ்வளோ சுகமாகனாலும் இருக்க முடியும். அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக அவருக்கான வேலையை கூட அவரே செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நானே என்னை நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டேன். ஒரு நடிகனா அப்படி இல்லாமல் ஒரு நல்ல ரசிகன், ஒரு நல்ல கலைஞன், அதுமாதிரி ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தலைவன். அதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் வந்து தளபதி முருகா சார், தளபதி காம்பினேஷன் நிச்சயமாக பிளாக் பஸ்டர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படத்தோட வெற்றி விழான்றது 100 நாள் விழான்றதுலாம் அபூர்வமாகிருச்சு. இன்றைக்கி அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தில் நான் இருக்கேன்றது ரசிகர்களோட இதை கொண்டாட பற்றி அதுதானே, அவங்களால இல்லைன்னா வேறு எதுவுமே சாத்தியம் இல்லையா? இது இவ்வளோக்கும் காரணம் அவங்க தானே. ஸோ அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. குடியரசு தின விழா இந்த 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 நாளில் வந்து எங்கள் தளபதி மெர்சல் 100வது நாள் விழா கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். நாங்கள் மிக சிறப்பாக தளபதி நல்ல படத்தை கொடுத்து, சமுதாய கருத்தாக கொடுத்து, மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்து மிக பிரம்மாண்டமாக இதேமாதிரி 100 நாள் விழா நாங்கள் எப்பவுமே கொண்டாடுவோன்றது நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தளபதியோட நட்பணியை சொன்னோம்னா சொல்லிகிட்டே போகலாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்டோ டிரைவர்களுக்கு 1500 பேருக்கு யூனிஃபார்ம் கொடுத்து அவர் கையால் பிரியாணி போட்டு இந்த மாதிரி கொண்டாட ஒரே தலைவர்னால் எங்கள் தளபதி மட்டும்தான். அவர் செய்கிறத விட நாங்கள் அதை விட அதிகமாக செஞ்சிட்ருக்கோம் அவரோட பேரில். நாங்கள் அதுவே எங்களுக்கு ஒரு பாக்கியம் தான். எங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லா புகழும் எங்கள் தளபதிக்கு. விஜய் அண்ணாவோட பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட மெர்சில் சொல்லலாம். கிட்டத்தட்ட அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பொலிட்டிஷியன்ஸும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த படத்தை அரசியல்வாதிகள்லேருந்து நார்மல் பர்சன்லேருந்து எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம தமிழ்நாடே உருப்படும் சார். 10 ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லாமே திருந்துனாங்கன்னா போதும். இது செயல்பாடாகவே எடுத்துக்கக்கூடாது. என்னமோ பார்த்தோம், டைம் பாஸ்க்காக பார்த்தோம், விட்டோன்னே இருக்கக்கூடாதுங்க சார். இன்றைக்கி நான் பாருங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு வரேன். காரணம் என்னென்னா உணர்ச்சி வசத்தோடு வரேங்க சார். நான் தளபதியோட 62வது படம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்லா ஓடணும் படம். எவ்வளோ ஓடினாலும் சரி, வேறு லெவல் தளபதிலாம். ஃபஸ்ட்டு டேவும் போனோம், இது 50th டே, இதுவும் 15வது தடவை தேட்டரில் பார்க்குறோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆவலாக வெயிட் பண்ணுறோம். மெர்சல் படம் மெர்சல் காட்டுன்னு சொன்னாங்க, அது இன்றைக்கி நாங்கள் நிரூபிக்கிறோம். 100வது நாள் இன்றைக்கி மெர்சல் காட்டுறோம் பாருங்கள். ஆ, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து மெர்சல் படம் பார்த்துட்டு வரத்துக்கு இல்லை, எல்லோரும் மறந்து போயிடுறாங்க. மெர்சல் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மெர்சல் வந்து நான் எப்பவுமே நல்லா பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.